எந்த ஒரு நபரும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இருந்து தனிப்பட்ட எந்த உதவியையும் பெற முடியாது என தொழிலதிபர் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். அதானியும் அம்பானியும் பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட உதவிகளை கொண்டே மாபெரும் தொழில் அதிபர்களாக வளர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து இருக்கின்றன. இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றுடன் பேசிய கௌதம் அதானி, பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரெதிர் கொள்கைகளை கொண்ட அரசுகள் ஆளும் மாநிலங்களில் தாம் தொழில் செய்து வருவதாகவும், பிரதமரிடமிருந்து யாரும் தனிப்பட்ட உதவிகளை பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், தனிப்பட்ட நபர்களுக்காக பிரதமர் எதுவும் செய்வதில்லை என்றும், இருப்பினும் பொருளாதார கொள்கைகள் குறித்து அவரிடம் பேச முடியும் என்றும், அப்படி ஒரு கொள்கையை அவர் முடிவு செய்துவிட்டால் அது அனைவருக்கும் பொருந்தும் என்றும் தெரிவித்தார். கோவாவில் இருந்து மும்பைக்கு புறப்பட இருந்த விமானத்தில் கலாட்டா செய்த ஒரு ரஷ்ய பயணிகள் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டனர். பாதுகாப்பு வழிமுறைகளை விமான பணிப்பெண் விளக்கிக் கொண்டிருந்த போது ரஷ்ய பயணி ஒருவர் தனது பக்கத்தில் உட்காருமாறு பணிப்பெண்ணிடம் கலாட்டா செய்து கொண்டிருந்தார். மற்றொரு ரஷ்ய பயணியும் அநாகரிகமாக நடந்து கொள்ள இதுகுறித்து சக பயணியான தருண் சுக்லா விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து விரைந்து வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் ரஷ்ய பயணிகளை விமானத்திலிருந்து இறக்கிவிட்டனர். தங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் விமானத்தில் இருந்த மற்ற பயணிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். விமான பயணத்தின் போது பெண் பயணி மீது இயற்கை உபாதை கழித்த சங்கர் மிஸ்ரா கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை விரைந்து முடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 26 நிகழ்ந்த இந்த சம்பவம் சில நாட்களுக்கு முன் வெளிச்சத்துக்கு வந்த நிலையில் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த சங்கர் மிஸ்ரா டெல்லி போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து குவாலியர் விமான நிலையத்தில் பேட்டியளித்த சிந்தியா, சங்கர் மிஸ்ரா மீதான தற்போதைய விசாரணை முடிந்த பின் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டெல்லியில் விசா முடிந்து தங்கியிருந்த 3 நைஜீரியர்களை போலீசார் பிடித்து செல்ல முயன்றபோது 100 ஆப்பிரிக்கர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் உள்ள ராஜு பூங்கா அருகே போதைப் பொருள் தடுப்பு போலீசார் வெளிநாட்டிலிருந்து வந்த விசா முடிந்து தங்கியிருக்கும் நபர்களை கண்டுபிடிக்க சோதனை நடத்தினர். அப்போது நைஜீரியாவிலிருந்து வந்து விசா முடிந்து டெல்லியில் தங்கியிருந்த 3 பேரை போலீசார் பிடித்தனர். இதனையடுத்து உடனடியாக அங்கு குவிந்த 200 மேற்பட்ட ஆப்பிரிக்கர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு 2 நைஜீரியர்களை மீட்டனர். இருப்பினும் அவர்களை போலீசார் மீண்டும் பிடித்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பிடிப்பட்ட 3 பேரை நைஜீரியாவுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டிற்கு புலம்பெயர்ந்த இந்திய இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சியை அதிக உயரத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநில இந்தூரில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நலன்கள் குறித்து விவாதிப்பதற்காக பாரதிய திவாஸ் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், புலம்பெயர் மக்களுக்கான ஆதரவை அதிகப்படுத்துவதே தங்கள் முயற்சி என்றும், ஆன்லைன் வழிமுறைகள் மூலம் குறைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் கடந்த ஞாயிறு அன்று நடந்த தீவிரவாத தாக்குதல்களில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். ரஜோரி மாவட்டத்தின் டாங்கிரியில் 12 நடந்த 2 தீவிரவாத தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் ஜம்முவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பிரின்ஸ் என்ற நபர் இன்று உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட 2 நபர்களை துப்பாக்கிச் சூடு நடத்தி கொன்றுவிட்டதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. குஜராத்தில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ராட், முதலமைச்சர் புபேந்திர பட்டேல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.
குஜராத்தில் 29வது சர்வதேச பட்டம் விடும் போட்டிகள். அகமதாபாத் நகரில் சபர்மதி ஆற்றங்கரையில் அம்மாநில அரசின் சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டது. அகமதாபாத் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு நகரங்களிலும் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. ஒருவார காலம் நடைபெறும் இந்த போட்டியில் மலேசியா, தென்கொரியா, இங்கிலாந்து போன்ற 44 நாடுகளில் இருந்து 150 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். கொரோனா காரணமாக 2 ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தொடங்கிய போட்டியில் G20 நாடுகளின் வீரர்களும் பங்கேற்பர் என விளையாட்டுத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு அம்மாநில ஆளுநர் R.V. அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு, துணை முதல்வர் முகேஷ் அக்னிஹோத்ரி முன்னிலையில் நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இமாச்சல முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகனான விக்ரமாதித்ய சிங் சுக்விந்தர் சிங் அமைச்சரவை அமைச்சராக பொறுப்பேற்றதுடன் 7 கேபினெட் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் நாளை துவங்குகிறது. ஆளுநர் உரை முழுவதும் தொலைக்காட்சியில் நேரலையில் ஒளிபரப்பாகும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளுக்கான கோரிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பிய உரிய திட்டங்களுக்கான விளக்கங்களை பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆளுநர் உரைக்கு பின் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் கூட்டத்தொடர் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்பது இறுதி செய்யப்படும்.